கைலாசம் நகண்டு வரும் காரணம் என்ன? நகண்டு அசையக்கூடிய விவரம் என்ன? அறிய வேணும், தெரிய வேணும் என்று சொல்லி அம்மா ஆண்டவன் சிவபெருமான் சாமம் போல கைலாசம் ஆடி அசைஞ்சதுன்னா என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவன் சிவபெருமான் தன்னுடைய ஞான கண்ணால் பார்த்தார். ஞான கண்ணால் பார்க்கும் போது என்னம்மா, எட்டாவது வனமதிலே இமயகிரி பர்வதத்தில் சரி அசுரனாகப்பட்ட வல்லரக்கண்ணிரண்டு வருட காலமாக ஆரத்தவம் செய்யும் அரக்கனை கண்டு ஆண்டவன் போய் அரக்கனை அழைத்து வந்து வரம் கொடுக்க வேணுமே என்று ஆண்டவன் சிவபெருமான் வரபோது வருகிற பார்வதி என்ன சுவாமி ஆண்டவன் பகவான் எங்க போறாரு? இந்த ரெண்டு கட்ட நேரத்துல போகக்கூடிய விவரம் என்ன? அறிய வேணும், தெரிய வேணும் என்று சொல்லி அம்மா ஆதி பராசக்தி ஆனவா என்னையா பண்ண சூரியனு ஜமி உதிக்கல சொர்க்கன் பாடி அரிசி கலைய படியரிசி வாங்கலிய ஆதித்தன் உதிக்கல ஆண்டவன் படியரிசி ஆண்டவன் படியரிசி வாங்கலிய ஆண்டவன் பகவான் எங்க போறாரு தெரியலையே? அறிய வேணும், தெரிய வேணும் என்று ஆதி பராசக்தியானவா மனசுல என்னதா என்ன நினைத்தா பகவான் எங்க போறாருன்னு ஓடோடி வந்தா பகவான் முன்னால நீட்டிட்டா. நீட்டி வழிமறிச்சிட்டாயா சத்தியார பார்வதி? நீட்டி வழிமறிச்சா எதுக்கு? பெண்ணா பிறந்தவா வழிமறிச்சா? யாமனா இந்த ஆண்டவன் சாமம் போல சூரியன் உதிக்கல சொர்க்கநாதன் படியரிசி வாங்கல நம்மகிட்ட வாங்கல ஆதித்தன் உதிக்கல ஆண்டவன் படியரிசி வாங்கல வாங்கலைய. அப்ப இந்த பகவான் எங்க போறாரு? அது நம்மகிட்ட சொல்லாம பிரியாம சாமம் நடு சாமம் போல போறாரு அப்படின்னு ஆதி பராசக்தி அன்று கைலாச வாசல்ல கேட்டதுதான் இன்னைக்கு பூலோகத்திலையும் தாய்மார்கள் கேட்காங்க. என்னன்னு கேட்காங்க, ஆம்பளை வீட்டு சாமம் போல ஒரு ஆணா பிறந்த ஆம்பளை ரெண்டும் கட்ட வேலையில வெளியே போனா வீட்டுல இருக்கும் பெண்கள் என்னையா செய்யணும்? ஏமா வெளியில போனா வரும்போது ஒரு குடத்து தண்ணியை வச்சுக்கிட்டு ரெடியா நிக்கணும். டெய்லி போறானா? டெய்லி ஆகாத சாப்பாடு கொடுத்துருப்பா, டெய்லி வரும் போவாரு. அண்ணே ஒரு நாள்னா உலகத்து ஆசாரம்னு விட்டுருவாங்க, ரெண்டு நாள்னா என்னமோ அவர் என்னத்தையும் நல்லது புல்லது சாப்பிட்டு இருப்பாரு. நம்ம கொடுத்த சாப்பாடு உடம்புக்கு பிடிக்கல போலுக்கு, கடையில கடையில சாப்பிட்டு வந்திருப்பாரு, அதனால போயிருக்க பாரு போலுக்கு அப்படின்னு சொல்லி விட்டுருவா. மூணாவது நாள் இப்படியே தொடர்ந்துகிட்டு இருந்தா அந்த அம்மா என்ன செய்வா? ஒரு வாரம் 15 நாள் ஒரு மாசம் இப்படி தொடர்ந்து நடந்ததுன்னு சொன்னா சந்தேகப்படத்தான் அம்மா. ஐவா அம்மா அப்ப என்ன செய்வா? என்ன இந்த மனுஷன் இன்னைக்கு போறாரு
நீ வீட்டை விட்டு வெளியில போறாரு. இவர் எங்க போறாரு, என்ன பண்றாரு, இத நம்ம அறியணும் தெரியணும், பின்னால போய் பார்க்கணும் அப்படின்ட்டு என்ன செய்வா? என்னனே ஆம்பளை வெளியே போன உடனே அவருக்கு பிறத்தால இந்த அம்மா எப்படி போறா? கொக்கு முக்காடு போட்டு போவா பாத்துக்கோ. யாமினே கொக்கு முக்காடு போட்டு போறா? கொக்கு முக்காடு போட்டா தானே ஆளு தெரியாது, ஆளு தெரியாது. அம்மா இப்ப என்ன முக்காடு போடுதாங்க? என்ன கொக்கு முக்காடு போட்டாலும் பரவாயில்ல, வாயில மாஸ்க் போட்டுக்கிட்டுதாங்க. ஆமா மாஸ்க் போட்டா அந்த முகம் தெரியாது, கண்ணு மட்டும் தானே தெரியும், யாரு எவருன்னு தெரியாதாம். அதனாலதான் இப்ப என்ன பண்ணிருக்கேன் தெரியுமா? என்ன பண்ண? என் குழந்தையாளனாலும் குத்தாலத்துக்கு போகும்போது சரி ஆளு தெரியாம இருக்கிறதுக்கு கருப்பு அங்கி வாங்கி கொடுத்துருக்கேன். கருப்பு அங்கி, கருப்பு அங்கி போட்டு கண்ணு மட்டும் தானே தெரியும். என் வீட்டுக்காரி வராளா குழந்தையா? அது தெரியாது. சரி கருப்பு அங்கியை வாங்கி கொடுத்துட்ட, நீ அதனால பொண்டாட்டி யாரு குழந்தை யாருன்னு உனக்கு தெரியாம இருக்கட்டும்னு வாங்கி கொடுத்துருக்க. திரும்பி வீட்டுக்கு வருவாளாம், வீட்டுல வந்து நல்ல புள்ள மாதிரி படுத்துக்கிடுவானா, ஏப்பா தூங்குத மாதிரி நல்ல குரட்டை போட்டு நடிப்பா. அப்பந்தான் பாப்பாளாம், ஒண்ணும் சொல்ல மாட்டா. காலையில எந்திரிச்சு கேப்பாளாம், ஏலையோ பேதியில போவான், ஏ கொள்ளையில வருவான், நீ சாமம் போல சாமம் போல போவையிலே நான் நினைச்சோம்டா. ஆமா நீ நினைச்சேண்டே நினைச்சேண்டே, ஏல நீ கொக்கு காட்டை போகும்போதே நினைச்சேன், எதுக்கோ ஏதோ ஒரு விவரத்துல தான் போறேன்னு நினைச்சேன். நீ என்னைய விட்டுட்டு நீ பக்கத்து விட்டு பங்குச்சம் கூட போயிருக்கேன்னு வெட்டி கொலைவிகள்ல போட்டு ஆட்டு வரல இருக்குவாரு தூக்கி உன் மண்டையில போட்டு நச்சுன்னு ஒரே யார. அந்த அம்மா தெரியாம இருந்தாலும் இந்த ஐயா என்ன செய்வாரு, அவர் செய்த தப்ப மறைக்கிறதுக்கு இவட்ட வந்து கோபப்படுவாராம். கோபப்பட்டு அவ பதில் பேச மாட்டாளானே, பொண்டாட்டிய நாலு அடி அடிச்சுட்டா திருப்பி அவ என்னத்தை கேப்ப? அந்த மனுஷனுக்கு இதே வேலையா போச்சு, ஏக்கேடும் கட்டு போறாம்னு சொல்லுவாள். அந்த இடத்துக்கு வந்துருவா. அதே போல ஆதி பராசக்தியானவா ஆண்டவன் முன்னாலே வந்துவா, ஆண்டவா பகவானே சாமநாடு சாமம் போலே, சாமநாடு சாமம் போலே, காரணும் தெரியணும் பார்வதியா கேட்ட போது பகவான் சிவன் அதே சொல்வார். அடியம்மா பார்வதியே என்னுடைய வார்த்தையாடி சொரிய பார்வதியே. இப்படி வந்து வழி மறிச்சுக்கிட்டு வம்பு வார்த்தை பேசி கொண்டிருக்கிறாய, என்னம்மா காரணம் என்று சொல்ல? ஒரு நாள் ஆண்டவா பரமேஸ்வரா இந்த ரெண்டு கட்ட வேலையில நீங்க போகும் காரணம் என்ன? எனக்கு தெரியாம திறந்தோறும் போயிட்டு வரக்கூடிய விவரம் என்ன? அறிய வேணும் தெரிய வேணும் என்று சொல்ல. ஆமா உடனே பார்த்தார். ஏய் பார்வதி, அதோ பார்த்தாயா அங்க என்ன தெரிகிறது? அங்க ஒரே இருட்டா இருக்கு. அட உன் கண்ணுல சுண்ணாம்பள்ளி அப்ப. ஏமா சுண்ணாம்ப ஊத்தாத, சுண்ணாம்ப தடவுனான்னு வச்சுக்கோ கண்ணு அவிஞ்சு போவோம். சரி குடத்துக்காரன் கண்ணுல சந்தனத்தை வை, என் கண்ணுல கொஞ்சம் அமிர்த பால ஊத்துனா உனக்கு கண்ணு பளிச்சுன்னு போயிரும். அப்ப தானே தடவிக்கிட்டு வருவேன் நான் பாட்டு. யாரப்பா? யாரு சொன்னா? யார் சொன்னா? யார் சொன்னா?
அதனால அதாவது என்னையா சுண்ணாம்பு வச்சால் அது கண்ணு தெரியாட்டாலும் உன்னை கூட்டிட்டு வந்துடலாம். சரி, அமிர்த பால ஊத்தி கண்ணு பளிச்சுன்னு வந்துருதுன்னு வச்சுக்கோ, உன்னை கூட்டிட்டு வந்துட்டு நான் படுத பாடு இருக்கு. என்னாச்சு? என்ன பாடு பட வேண்டியதா இருக்கு? கண்ணு இருக்கும் போது இந்த வரது அதனாலே ஏய் பார்வதி, அதோ பார்த்தாயா அங்க என்ன தெரிகிறது? எட்டாவது வனமதிலே இமயகிரி பர்வதத்திலே அசுரனாகப்பட்ட வல்லரக்கன் சௌமருந்து வருகிறான் அல்லவா. சரி, அந்த அரக்கனை அழைக்க போறேன் என்று சொல்ல ஆகட்டும் என்று சம்மதித்து, ஐயா மேலை இசை கலைஞர்கள் உடனடியாக ஆலயத்துக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலை இசை கலைஞர்கள் உடனடியாக ஆலயத்துக்கு வருமாறு உங்களை விழா கமிட்டியார்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஆண்டவா பரமேஸ்வரா இறைவா, அந்த எட்டாவது வனமதிலே யார் இருக்கிறா? யார் யார் தவம் இருக்கா? அம்மா பார்வதி, எட்டாவது வனமதிலே இமயகிரி பர்வதத்திலே அசுரனாகப்பட்ட வல்லரக்கன் அம்மையா கண்ணீர் ரெண்டு நல்ல வரோட பாவங்கள் அழைத்து வந்து நான் வேண்டிய வரம் கொடுக்க போகிறேன் என்று சொல்ல, அமண்ணே ஆண்டவா பரமேஸ்வரா இறைவா அப்பேற்பட்ட அரக்கனை அழைத்து வந்து வரம் கொடுக்க போறியளா? அம்மா பார்வதி, அந்த அரக்கனை அழைப்பதற்கு நீங்க போக வேண்டுமா? போகணுமா? நாம இருவேர்களும் சேர்ந்து வரம் கொடுக்க வேணுமையானால் நம்ம ரெண்டு பேரும் கொடுக்கலாம். உங்களுடைய ஏவல் பிள்ளை நந்தி பகவானை போய் அழைத்துட்டு வர சொல்லுங்க. சுவாமி ஆகட்டும் என்று நந்தீஸ்வர பகவானே, அப்படியே ஆண்டவன் பகவான் அழைக்க நந்தி பகவான் ஓடோடி வந்தார். ஆண்டவா என்னை அழைத்த காரணம் என்ன என்று சொல்ல. அப்பா, அதோ பார்த்தாயா என்ன, அந்த அரக்கன் 12 வருட காலம் தவம் இருக்கிறார். அம்மா, அவனை அழைத்து வர வேணும் என்று சொல்ல. சரி, அவனோ நாமளோ தெய்வலோக பிறவி, அம்மா பூலோகம் போகலாம் கைலாசம் வரலாம், பறக்கக்கூடிய சத்தியம் மட்டும் இருக்கு. அவனோ மானிட பிறவி, மானிட ஜென்ம, அவனை எப்படி சுவாமி என்னால் அழைத்து வர முடியும் என்று சொல்ல. என்று நந்தி தேவன் சொல்ல, அஞ்ச வேண்டாம் அலைய வேண்டாம் அருங்கவலம் உனக்கு வேண்டாம். வேண்டாம் அப்பா, என்னோட இடமதிலே பற்றியிலும் குளிகை இருக்கிறது. வாங்கி கடவாயிலும் எடவாயிலும் போட்டு ஒதுக்க சொல்லு. ரெண்டு ரெக்கை வந்து மலைக்கும் என்று சொல்ல. சரி, ஆகட்டும் என்று வாங்கி கொண்டு அந்நந்தி பகவானை தேடி அசுர அரக்கன் பூலோகம் தன்னதிலே வந்து அவர் எப்படி அழைக்குகிறார் தெரியுமா? எப்படி அம்மா? எப்போ காண்பேனோ அரக்கனை, எப்போ காண்பேனோ சுவாமி இன்னமும் காணலையா அரக்கன, இன்னமும் காணலையே இன்னமும் காணலையா அரக்கன, இன்னமும் காணலையே கலைஞர்கள் உடனடியாக ஆலயத்துக்கு வரும்படி உங்களை மீண்டும் மீண்டும் விழா கமிட்டியாளர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலை இசை கலைஞர்கள் உடனடியாக ஆலயத்துக்கு வரும்படி உங்களை விழா கமிட்டியாளர்கள் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். காணல் அடிக்குது கைகாலினாகுது,
கானல் அடிக்குது கைகாலமாகுதே, என்ன வேனல் அடிக்குது வெண்டானாகுதே, இன்னமும் காணலையே அரக்கனை இன்னமும் காணலையே. என்னமும் காணலையே அரக்கனை என்னமும் காணலையே. நான் எப்போ காண்பேனோ அரக்கனை எப்போ காண்பேனோ, நான் எப்போ காண்பேனோ அரக்கனை எப்போ காண்பேனோ, சத்தங்களை கொடுக்க அசுர அரக்கனுக்கு அப்பந்தான் லேசா காதுல ஹேக்கு புத்துக்குள்ள இருக்கவனுக்கு லேசா காத்துல விழுந்தது. ஐயா ஐயா என்னம்மா, ஆண்ட நமக்கு வரம் கொடுக்க ஆண்டவன் பகவான் வந்தார் என்று கம்பத்துல இருந்தவன் கட்டழகன் வல்லரக்க அமையா கம்ப விட்டு கீழிறங்கி சுற்றுமுற்றும் பாக்குகிறார். சரி, நாலு காலு சிலம்பு வெள்ள நடுவயிற்றில் சிகப்பு இருக்கு இருக்க கண்டு மூங்கி நீளம் முன்கருப்பு முன்முகத்தில் சுட்டி வெள்ள நந்தி தேவனுக்கு கண்டு அமையோ இவர்தான் பகவானா, இவர் தானா யாமன நேத்து முந்தா நாள் கோயிலுக்கு போனா தானா பகவான் எப்படி இருப்பாருன்னு தெரியும். அவன் குளத்துக்கும் போக மாட்டான், கோயிலுக்கும் போக மாட்டான், கோயிலு குளத்துக்கு போனதே கிடையாது. அம்மா அவன் பகவான் எப்படி இருப்பாருன்னு இவனுக்கு எப்படி தெரியும், அது தெரியாது. அதனாலே இவர்தான் பகவான் என்று மனமதுல எண்ணி அமையோ அசுரனாகப்பட்ட வல்லரக்கேன் முக்காலும் சுற்றி வாழ்ந்தான் சுத்தி வாழ்ந்தாடி தன் வல்ல
பகவான் நானும் இல்லை அந்த பகவானோட ஓது வேண்டோ நந்தி தேவன் சொன்ன போராடி அசுரனான வல்லற வாட வாட நந்தி தேவா நந்தி தேவா வார்த்தை ஒன்று சொல்ல கேளு கேளு நந்தி போல வந்தவன மாடு போல வந்தவனே மகத்தவத்தை கலைத்தது என்ன காள போல வந்தவனே காள போல கடவுளை காண்பதப்போம் கடிய கொடிய வர வாங்குவதப்போம் ஈசனை பார்ப்பது எப்போ ஏந்து வரம் வாங்குவதப்போ வாங்குவது எப்போ பகவான பார்ப்பது எப்போ நாம் பெரிய வரங்கள் எல்லாம் வாங்குவது எப்போ தொந்தி போல உன் தொந்திய காட்டிக்கிட்டு வந்து என் தவத்தை எல்லாம் கலைத்து விட்டாயே அமண்ணே மாடு போல வந்தவனே மகா தவம் கலைந்தது என்ன கால போல வந்தவனே கடுந்தவங்களை கலைத்த காரணம் என்ன காரணம் என்னப்பா கடவுளை எப்படி அப்பா காண்ப முடியும் என்று நந்தி பகவானிடத்திலே அசுர அரக்கன் கேட்க சொல்ல போது அரக்கா அஞ்சாத மலையாத அருங்கவல உனக்கு வேண்டாம் அஞ்சண்டா மலையண்டா நீயோ சாபம் கொடுக்கறதுல கெட்டிக்காரன் யாமனா 12 வருடம் தவம் இருந்திருக்க தவம் இருந்த அரக்கன் சாபம் கொடுத்த யானா கண்டிப்பா எனக்கு பலிக்கும் பலிச்சாலும் பலிச்சு விடும் அதனாலே அஞ்சாத மறையாத அருங்கவல உனக்கு வேண்டாம் ஆண்டவன் சிவபெருமான் என்னை அழைத்து வந்து உன்னை அழைத்து வர சொன்னார் உன்னை அழைத்து செல்ல நான் வந்தேன் என்று சொன்னார் உடனே பார்த்தா என்னையா ஓ நந்தி நீங்களோ தெய்வலோக பிறவி சரி பூலோகம் போ வரலாம் கைலாசம் வரலாம் வரக்கூடிய சக்தி உங்களுக்கு உண்டு நானோ மானிட பிறவி மானிட ஜென்மம் என்னால் எப்படி ஐயா வர முடியும் நம்ம கூட நான் கைலாசம் வர முடியுமா முடியாதுல்லவா எப்படி வருவேன் என்று சொல்ல சரி அஞ்ச வேண்டாம் மலைய வேண்டாம் அருங்க வர வேண்டாம் சக்தி படைத்த ரெண்டு தெய்வ குளிகை இருக்குகிறது குளிகை பச்சிளம் குளிகை இருக்கிறது அப்படி என்றால் பச்சிளம் குளிகை இருக்குகிறது இத கடவாயிலும் எடவாயிலும் போட்டு ஒதுக்க சொல்லு ரெண்டு ரெக்கை வந்து முளைக்கும் என்றார் அப்படி ரெக்கை முளைக்கும் என்று சொல்ல படக்குன்னு வாங்கினா ஓ நந்தி யாமியா அம்புட்டு நேரம் கழிச்சு சொன்ன வந்த உடனே சொல்லியிருக்கப்படாது அப்படின்னு படக்குன்னு வாங்கினா ஏ சண்டாலே வெடுக்குன்னு வாயில போட்டா என்ன யோசனை பண்ணலாம் படக்குன்னு வாயில போட்டு ரெண்டு ரெக்கை முளைத்தது சரி ஆகாயம் பூமிக்குமாகவே பறக்கிறார் ஆமண்ணே ஆகாயம் பூமிக்குமாக பறந்து பறந்து ஓ நந்தி முன்ன பின்ன கைலாசம் போனது கிடையாது போனதில்லை நீங்க முன்னாலே போங்க நான் பின்னாலே வாரமனா நீங்க எல்லாரும் முன்னாலே போங்க நந்தி தேவன் முன்பறக்க வல்லரக்கன் பின்பறக்க சரி சரணம் சரணம் என்றே அடிதொழுது ஆதி கைலாசம் வந்தார் கைலாச வாசல்ல நந்தி பகவான் பட்சியிலங்குளுகைய வாங்கினார் அப்பந்தான் பார்க்க அரக்கேன் என்ன ஓ நந்தி இப்படி பச்சையிலும் குழுகைய வாங்கிட்டு போறிய சரி ஆண்டவன் பகவான் எங்க இருக்காரு எங்க இருக்காரு நான் எப்படி
பார்க்கிறது. ஆண்டவன் பகவானே என்னால் இப்படி காண முடியும் என்று சொல்ல, அம்மையா அப்பா நேத்து முந்தா நாள் கோயிலுக்கு போனா தானே இவனுக்கு பகவான் எங்க இருக்காருன்னு தெரியும். இவனுக்கும் என்ன பண்ண, கோயிலுக்கு போனா இல்ல கைலாசத்துக்கு போனா இல்ல, கோயிலுக்கு போனானா குளத்துக்கு போனானா, எங்க யாரு கண்டா ஒரு பக்கம் போனது இல்ல, போனது கிடையாது. அதனால ஓ நந்தி, பகவானே இங்கே என்னாரு, சரி பார்த்தார் பகவான் என்ன, அடே அரக்கா என்ன, அதோ பார்த்தாயா என்ன, ஆயிரம் பேர் கொலுச்சவையிலே அமர்ந்து கொண்டு அம்மையும் அப்பனும் ஆகவே சோபி வரத்தி சொக்காட்டம் ஆடிக்கொண்டிருக்கிறார் அல்லவா, அவர்தான் ஆண்டவன் பகவான் ஆதி சக்தி உமையவள் என்று சொல்ல ஆகட்டுமே என்று சம்மதித்து, ஆமண்ணே அமர்ந்து சொக்காட்டம் ஆடுறார்களே இவர்கள் தான் பகவான் என்று சொல்ல, சரி நாம கைலாச வாசலுக்குள்ள சும்மா போகலாமா, போகக்கூடாது, போகக்கூடாது, நமக்கு மறுப்பு இல்ல. இன்னைக்கு கோயிலுக்கு வந்திருக்கோம், ஒரு கோயில்ல அம்மால சாமி கும்பிடணும்னா ஒரு கற்பூரம், ஒரு தேங்காய் பழம், வெத்தலை பாக்கு, ஒரு பூ மாலை, சரி ஒண்ணுக்கும் வழி இல்லையா, ரெண்டு கற்பூரத்தை பொருத்தியாவது, சரி அம்மால நம்ம கும்பிட்டு போனா கேட்ட வரத்தை அள்ளி அள்ளி கொடுப்பா, மனசார நினைச்சோம்னா என் தாய் முத்தல் அள்ளி அள்ளிதா நீ பூவும் தேங்காய் பழத்தையும் கொடுத்தன்னா உனக்கு என்ன உடனே கொடுத்துருவா ஜெய்வா, நீ சேட்ட உனக்கு அள்ளி கொடுக்க, ஏ நீ எவ்வளவுதான் அள்ளி கொடுத்தாலும் சரி உனக்கு கேள்வி அன்னைக்கு நடந்து பாரு. நீ எவ்வளவுதான் அள்ளி கொடுத்தாலும் சரி அம்மா அனுக்கிறதும் உனக்கு அவ்வளவுதான். அதானே உனக்கு என்ன தெரியும், நீ போய் முருகப்பெருமானை கும்பிடுறதுக்கு போய் நின்றுட்டிய, உனக்கு என்ன தெரியும்னு கேட்கேன், ஆண்டவன் சிவபெருமானை பலவித மலர்களுடன் பவுஷுடனே கொண்டு போய் பகவானை பாத பூஜை பண்ணி பகவானிடத்துல வரங்களை வாங்க வேணும் என்று, வாங்க வேணும் என்று அசுர அரக்கன் எப்படி வருகிறான் தெரியுமா, வருகிறான் முக்காலும் அரக்கன் சுற்றி வந்தான், முடி வணங்கி நமஸ்கரித்தான், நாலு வேளை தீ வாழ்ந்தார சிவனார முடிவணங்கி நமஸ்காரங்களை செய்து நாலு வேளை சுற்றி நாதனை அடிதொழு தென்றலிட்டு ஆண்டவா பரமேஸ்வரா இறைவா என்ற அசுர அரக்க ஆண்டவன் சிவனார் நாமங்களை சொல்லி அமையா பணங்கி கொண்டு, சரி ஆண்டவன் பகவானிடத்திலே வந்து ஆண்டவா பரமேஸ்வரா இறைவா பன்னிரண்டு வருட காலம் பன்னிரண்டு வருட காலம்
வருடம் தவம் இருந்த அரக்க நீதானா? நானேதான். வாப்பா வா, வந்து பக்கத்துல அமரு. என் பக்கத்துல உட்காரு மகனே. உன்னுடைய தவத்தை போல இந்த உலகத்திலே நான் பார்த்ததில்லை. நான் பார்த்தது கிடையாது ஐயா. அடே அரக்க, என்ன ஐயா? ராவணன் தவத்திலையும் ஆறு பங்கு அதிகம் அப்ப. அதிகம் அப்போ? கும்பகர்ணன் தவத்திலையும் கோடி பங்கு அதிகம். கோடி பங்கு அதிகம். இந்திரன் தவத்திலையும் ஐயோ என்ன ஏழு பங்கு அதிகம். அதனாலே உனக்கு என்ன வர வேணும்? இந்த நேரம் கேளு, இப்ப கேளு, தருகிறேன் என்று சொல்ல. சொல்லி கேளு தாரே மகனே என்று சொல்ல. எந்த நேரம் வேணும்? இந்த நேரம் வேணும். என்ன வர வேணும் என்று சொல்லி கேள், தருகிறேன் என்று சொல்ல. உடனே அசுர அரக்கன் பார்த்து அவன் எப்பேற்பட்ட வரத்தை கேட்கிறான் தெரியுமா? ஆண்டவனே பகவானே, ஆண்டவன பகவானே, தெரியாது. உனக்கு என்ன வரண்டா வேணும்? இந்த நேரம் சொல்லி கேளு தார. கடுகுல, மிளகுல, கொத்தமல்லியில, சீரகத்துலன்னு சொல்லி இப்பேற்பட்ட வரங்கள் இதெல்லாம் வாங்கிட்டு போய் பூலோகத்துல என்னப்பா நடத்த போற? வைக்க போறியா? உனக்கு என்ன வர வேணும் கேளு, தருகிறேன் என்று சொல்ல. ஆண்டவா, நான் கேட்க வந்த வரத்தை உங்களிடத்துல சொல்ல வேணுமே. ஆனா உங்க பக்கத்துல யார் இருக்கா? அகிலாண்ட கோடி பிரம்மாண்டனாகி அநாதரட்சகி ஆயிரம் கண்ணுடைய என் சத்தி உமா பார்வதி இருக்கிறாள் அல்லவா? அந்த பார்வதி மீது ஆணையிட்டு தர வேணும் என்று சொல்ல. ஆகட்டும் என்றே சம்மதித்தார். இவனோ மானிட பிறவி, மண்ணை கேப்பான், மனையை கேப்பான், பொண்ணை கேப்பான், பொருளை கேப்பான், போனா போகுதுன்னு வேற என்னத்தங்க இவனால கேட்க முடியும்? ஏ அரக்கா,
உனக்கு என்ன வர வேணும், சத்தியம் தானே வேணும், இந்த புடி கேளு தாரேனார். உடனே பார்த்தான், ஆணையிட்டு தந்தீரான கேட்க வந்த வரத்தை சொல்வேன் என்றார். இவன் ஆணையிட்டு தானே கேட்கான், இவனுக்கு கொடுத்துதான் பார்ப்போமே என்ற ஆண்டவன் சிவபெருமான். எப்பா யாரக்க என்னான உன்னான உடையவள் மீது தன்னான வேலை மீது சத்தியம்மா வேண்டிய வரமும் தாரேன். கணபதி மேல சத்தியம்மா கண்டிப்பாக வரமும் தாரேன். பச்சை தண்ணி கைவாட்டு கைவாட்டு சொல்லுவாராம் பசு பால் கறந்து பால் கறந்து பால் கறந்து ஆணையிட்டு பால் கறந்து பால் கறந்து அந்த சத்தியங்கள் ஆணையிட்டு கை கொடுக்க சரி. அசுர அரக்கம் பார்த்தான், சத்தியத்தை வாங்கினான் பாருங்க. குனிஞ்சு பண்ணிஞ்சு நின்னவன் ஆண்டவன் இடமதிலே எப்பேற்பட்ட வரத்தை கேட்கிறான் தெரியுமா? எப்படி சுவாமி? ஆண்டவா பகவானே இறைவா சாமி வடகப்பட்ட காலத்தில் வரங்களை வாங்கி கொண்டு அசுர அரக்கன் அசுர அரக்கனுக்கு பயந்து கொண்டு ஆண்டவன் சிவபெருமான் செவ்வரளி புஷ்பத்துக்குள் சிவனார் சிவலிங்கமாக கொலுவருக்க சரி ஆதி பராசக்தி ஏழு எட்டு கைலாச உலகம் தேடி தெரிந்து அப்படி ஆண்டவன் சிவபெருமானை காணாமல் அச்சுதன் கண்ணனை அழைத்து, ஏ அண்ணா கண்ணா அத்தான் ஆண்டவன் பகவான் போய் எட்டோடு எட்டு நாள் ஆச்சு, எங்க போனாரு என்ன ஆனாருன்னு தெரியல, அழுது புலம்பிக் கொண்டிருக்க அவனே வேண்டாம் அலைய வேண்டாம் அருங்கவல உனக்கு வேண்டாம் எண்ணியட்டு நாளைக்குள்ளே அத்தானே அழைத்து வாரே அழைங்குவாரே அப்படி நாளைக்குள்ள அத்தானே அழைத்து வாரே. அச்சுதனும் சொன்ன போதே சத்தியமா பார்வதியாள் ஆட்டமென்று சம்மதித்து அச்சுதன் கண்ணன் ஆதிசக்தி ஆத்திதே திருப்பிடத்தில் வைத்து விட்டு அஞ்ச கமுசனை வதை முடித்து கோலம் எடுக்க வேணும் என்று ஆடு மாடு மேய்ப்பதை போல் அச்சுதன் கண்ணன் கோலங்களை கொண்டு ஆடு மாடுகளை அப்புறப்படுத்தி விட்டு நடந்து வந்த களைப்பை தீர்ப்பதற்காக சீங்குழல் கையிலெடுத்து பில்லாங்குழல் வாசித்தார். அவர் வாசிக்க வாசிக்க ஆண்டவனருக்கும் அரளி கொப்பு இசைக்கு தகுந்தால் போல் தலையாட்டி தாளம் போடுகிறது. இப்படி தலையாட்டி தாளம் போடணும்னா யாரா இருக்க முடியும்? நம்ம ஆண்டவன் பகவான் அத்தானாகத்தானே முடியும் என்ற அத்தான் பகவானே இறைவா அரக்கனுக்கு வரங்களை கொடுத்த அரளி மூட்டுக்குள் ஒளிந்திருக்கலாமா? ஆமா, அரளி மூட்டையை விட்டு வெளியே வர வேணும் என்று சொல்ல சண்டாள வல்லறக்க நம்மளை அத்தா மச்சாமனு முறை சொல்லி அழைக்கானே. இந்த ஆடுன கொப்பு அசைந்த கொப்பு அசையாமல் இருக்க கண்டு சரி உடனே அச்சுதன் கண்ணன் பார்த்தார், என்ன இப்படி எல்லாம் அழைச்சா இவர் வரமாட்டார் வரமாட்டார், இவர் குட்டை உடைக்கணும் கூடையிலே அல்ல வேணும் என்று அத்தான் பகவானே மதுரையில மண்சு வந்தது மானம் இல்லையா? மதுரையில மண்சு வந்தது மானம் இல்லையா? மச்சா ரோஷம் இல்லையா? அந்த மன்னன் கையால் அடிகள் பட்டது வெக்கம் இல்லையா? மன்னன் கையால் அடிகள் பட்டது வெக்கம் இல்லையா? மச்சா ரோஷம் இல்லையா?
ரோஷமில்லையா, அங்க பெரம்பாறை அடிகள் பட்டது வெக்கம் இல்லையோ, பெரம்பாறை அடிகள் பட்டது வெக்கம் இல்லையோ, மதுரையிலே மண் சுமந்தது யாருக்கு தெரியும், யாருக்கு, நம்ம மாப்பிள்ளைக்கு தான் தெரியும், மன்னன் கையால் அடிகள் பட்டது யாருக்கு தெரியும், நம்ம மாப்பிள்ளை கோபால கண்ணனுக்கு தான் தெரியும், துணிஞ்சவனுக்கு துர்க்கம் இல்லை என்ற அரளி கொப்பை விட்டு வெளியிலே வர, வெளியில் வந்து அச்சுதன் கண்ணன் ஆகட்டும் என்று சம்மதித்து, ஆமா ஐயா, ஆடு மாடுகள் எல்லாம் ஆண்டவன் சிவனாருக்கு கோனார் சொருவங்களை கொடுத்து, சரி, ஆடு மாடுகளை ஒப்படைத்து விட்டு அவண்ணே அவர் எடுத்தார் ஒரு சொருவம், சரி, எப்பேற்பட்ட சொருவங்களை எடுத்தார் தெரியுமா, அப்படி ஐயா, ஒரு மனுஷனை முடிக்க வேணுமையானா ஒரு மனுஷனுக்கு மூணு ஆசை உண்டு, அதனாலே மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை, பெண்ணுக்கு மயங்காதவன் யாரும் கிடையாது, என்னைய தவிர யாரும் இல்ல, பெண்ணை போல் சர்வம் கொண்டு பேட கொண்ட அரக்கனை வதை முடிக்க வேணுமே என்று, என் பெருமான் கோபாலக்கண்ணன் பெண்ணை போல் சர்வங்களை கொண்ட அவர் பெண் சர்வங்களை எடுத்து எப்படி வருகிறார் தெரியுமா, சாமி என் பெருமான் கோபா எடுத்தாரே ஒரு சொல், பெண்ணை போல வடிவம் கொண்டே பெண்ணை போல பெருமாடுவார, பெண்ணை போல வடிவம் கொண்டு வடிவம் கொண்டு பெருமாறுவாரே, காணகத்தில் தன்னழகு காணாதென்று நக பூட்டி கொண்டு கொண்டு வருகிற பொழுது, சரி, அச்சுதன் அதாவது பார்த்தான் அசுர அரக்க என்னம்மா பண்ற, அவங்களை முடித்து விட்டு அவன் நத்துவான கானகத்துக்குள்ளே வருகிறார், கானகத்துக்குள்ள வாரம் போது கெட்டு போறவனுக்கு எட்டு புத்தியா, ஆமா, கேடு வரும் காலம் என்று அறியாமல் தெரியாமல் தெரியாமல் அசுரனாகப்பட்ட வல்லரக்கு என்னையா பண்ண, நாம ஒத்தையில போறமே ஒரு பெண் துணை கிடைச்சா எப்படி இருக்கும், இந்த நேரத்துல நச்சுன்னு இருக்குமே, நச்சுன்னு இருக்கு அப்படின்னு செக்க சப சூரியம் போல தீவ ஒளிவாக நிக்க கண்டு, ஒரு பெண்ணு இப்படி எழுத்தாப்புல வாராள என்று மனமதில எண்ணிக்கொண்டு, அசுர வல்லரக்க, ஏடி அம்மா பெண்மையிலான காணகத்தில் வந்ததன என்ன வழிமறிச்சு கேக்கிய, நீ யாரியா, ஊர் எந்த ஊரு, இந்த தத்துவான காணகத்துக்குள்ள வரும் காரணம் என்ன, எனக்கு சொல்ல வேணும் என்று சொல்ல,
ஏமா ஏமா ஏ பெண்மையில என்ன பார்க்கல உனக்கு யாருன்னு தெரியல. தெரியலையாப்பா. வரிடம் பன்னெண்டுமாக ஆண்டவன் சிவபெருமானை நினைத்த அரும்பரும் தவங்கள் இருந்து தவத்தின் மகிமையால் எரிக்கக்கூடிய வரங்களை பெற்ற அசுர அரக்க பாதாள உலகத்து பத்மாசுர அசுர வல்லரக்க நான் தாமனா. நான் தாமனா. மவன உன்னைத்தான் இன்னைக்கு தேடி வந்தேன். கொல்ல இரு ஒன்னு எனக்கு சோழிய முடிச்சிருந்தேன் அப்படின்னு மனமதுல எண்ணிக்கொண்டு ஏ அண்ணே வல்லரக்கா என்னம்மா என்ன பார்க்கல உனக்கு யாருன்னு தெரியலையா. தெரியலையம்மா. எனக்கு எந்த ஊர் தெரியுமா. எந்த ஊரு. மலையாள தேசத்தே. மலையாள தேசத்தே. பாதனமாரி மலையற மலையர சென்பட்ட நல்ல எட்டு பேரு நாங்க. எட்டு பேரு. ஆமா ஒன்னாவா பிறந்தீங்க. எட்டும் பொட்ட புள்ளன்னே. எட்டு பேரும் ஒன்னா பிறந்தீங்களா நீங்க. ஆமா. உங்க அம்மா கெதியா இருக்காளா. உங்க அம்மா கெதியா இருக்காளா. எங்க அம்மாளுக்கு என்ன அவளாகா இருக்காளே. இல்ல எட்டு பேரும் ஒன்னா பிறந்தா ரொம்ப சங்கடமா இருந்திருக்கு. ஆடா கூறுகட்ட பிள்ளை. என்ன எட்டு பேரும் ஒன்னாவா பிறக்க முடியும். ஒரு வருஷத்துக்கு ஒருக்க ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்க ஒவ்வொருத்தியா பிறந்தோம். அப்படி சொல்லுதியா. ஆமா பரவாயில்ல. ஒரு வருஷத்துக்கு ஒன்னா பிறந்திருக்கீங்க. ஆமா சரி. எட்டு நாங்க பொட்ட பிள்ளை. மலையரசன் காஞ்சனாமாலை பெற்ற கண்மணிகள். சரி நாங்க எட்டு பேர்லயும் என் தகப்ப மலையரச முதலாவது பிறந்தவ காசியிலே வாழுகின்ற காசி விஸ்வநாதருக்கு அக்கா விசாலாட்சிய கொடுத்தரு. கடக்குட்டி மாவா. நீதான் கடக்குட்டியா. என் தகப்ப மலையரச எங்க அம்மா காஞ்சனாமால. சரி நேந்து தவமருந்து நெய்யாலே விளக்கரித்தே. ஆமையா நான் கடக்குட்டி மவளே என்று எனக்கு நெய்யும் சோறுமாக ஆமா பாலும் தேனுமாக ஊட்டி ஊட்டி வளர்த்தாரண்ணா. அதான் ஆளு நச்சின் இருக்க. அடா உன் கண்ணுல சுண்ணாம்பள்ளி. அப்ப பாலு நெய்யுமா சாப்பிட்ட உடம்பு தான் இப்படி இருக்கு. வரவே அதனாலே என் தகப்ப மலையரச என்னைய பாலும் நெய்யும் சோறுமா ஊட்டி ஊட்டி வளர்த்தார் என்று சொல்ல. சரி ஏமா ஏ மோகினி என்னைய முத்தான வாய் திறந்த அத்தான் என்று அழைக்க வேணும். அம்மா அத்தா உன அழைக்கணுமா. ஏ அண்ணே என் மாமி வாரா முன்னால மாமி வாரா பின்னால. என் புருஷன் உன்னைய கண்டாமனு வை கத்திக்கு இறையாக்கி காட்டு நெறி வாயில ஊட்டிட்டு போயிருவான். அதனாலே அத்தான் என்று அழைக்க வேணும் என்று சொல்ல. காட்டுக்குள்ள கண்ட ஒன்ன ஒரு காலமும் விட மாட்டேன். அத்தாமனு அழைக்கணும்னா மூத்தவா கூட முகம் கொடுத்து பேச மாட்டேன் என்று சத்தியம் செய்தர வேணும் என்று சொல்ல. சத்தியங்களை செய்து கொடுத்து முங்கி முழுகி வந்து தேவர் மூவரான் என்று முண்டு வரதனை எடுத்து தொண்டையில வைத்த போதே. தொண்டையில வைத்த போதே சுக்கு சுக்கா எரியுதான எரிந்ததோ ஒரு சாம்பலையும் என்னை எவ்வளவு அள்ளி கொண்டே.
கொண்டாடும் பொற்கிரகம், கொண்டாடும் பொன்கிரகம், ரெண்டா நல்ல கிரகம் அம்மா, ரெண்டா நல்ல கிரகம் அம்மா, இசைந்தாடும் பொற்கிரகம், கொண்டாடும் பொன்கிரகம், மூணா நல்ல கிரகம் அம்மா, முத்தான பொன்கிரகான பொன்கிரகம், நாரா நல்ல கிரகம் அம்மா, நல்ல கிரகம் அம்மா, சக்தி கொண்ட முத்தழகே, கொண்ட முத்தழகே, நடந்தாடும் பொற்கிரகம், இந்த நல்ல கிரகம் அம்மா, இந்த நல்ல கிரகம் அம்மா, அம்மா முத்தழகே, எங்க பேச்சி அம்மா, ஏ பிரம்ம சக்தி, உனக்கு இந்த நல்ல கிரகம் அம்மா, இந்த நல்ல கிரகம் அம்மா, கிரகம் அம்மா, உனக்கு அசைந்தாடும் பொற்கிரகம், அசைந்தாடும் இசைந்தாடும் பொற்கிரகம் அம்மா, பொற்கிரகம்யார பொற்கிரகம், பத்தா நல்ல கிரகம் அம்மா, பத்தா நல்ல கிரகம் அம்மா, பேச்சி அம்மா, ஏ பிரம்ம சக்தி, ஏ மாரி அம்மா, ஏ நாகம்மா, உனக்கு பத்தா நல்ல கிரகம் அம்மா, பத்தா நல்ல கிரகம் அம்மா, சக்தி கிரகம் அம்மா, உனக்கு பகுந்தாடும் பொற்கிரகம், பகுந்தாடும் பொற்கிரகம் அம்மா, அவ மஞ்சேன முகமலகி, மஞ்சேன முகமலகி, ஏ மாரி அம்மா, ஏ முத்தழகியே, அவ பேச்சி அம்மா, சக்தி பிரம்ம சக்தி, அவ மயூருண்ட கண்ணழகியே, மயூருண்ட கண்ணழகியே, நல்ல சடையழகியே, நல்ல சடையழகியே, குங்கு முகப்பட்டழகியே, முகப்பட்டழக, வங்கி சடையழகியே, தலையழகே, வையோகனி தேவி அவள், ஆர வார சொருவத்தோடு, ஆர சொருவாதாளி போட்டுவார, ஆதாளி போட்டுவார, சாமநாடு சாமம் போலே, சாமநாடு சாமம், அங்க சதிசாம வேளையில என்னை யாம சாம நேரத்தில, அங்க இல ஒழுங்க சாமம் போல, நஞ்சு போட்ட நஞ்சருக்கும், போட்ட நஞ்சு நட்டு சாம வேளையில, சாம வேளையில, பொடி போட்ட கொடியருக்கும், போட்ட பொடியா, பொடிய சாம வேளையில, சாம வேளையே, சத்தி கொண்ட முத்தாரம்மா, கொண்ட முத்தாளையே, சத்தி முத்தழகியே, ஆடி வர ஓடி வர, ஆடி வர ஓடி வர, ஏய் முத்தழகியே, அவாடி போட்டு வர, ஆடி போட்டு வர, விளையாட பிறந்தவளா, விளையாட பிறந்தவளா, ஊரெல்லாம் ஒன்றன்பேரு, ஊரெல்லாம் ஒன்றன்பேரு, உலகம் எல்லாம் ஒன்புகளா, எம்மா நாடெல்லாம் ஒன்றன்பேரு, நாடெல்லாம் ஒன்றன்பேரு, நகரம் எல்லாம் ஒன்புகளா, எல்லாம் ஒன்பு, அவ வாக்கு சொன்னா தவ்வாது, சொன்னா
வரம் கொடுத்தா பொய்யாதே, கொடுத்தா பொய்யாதே, வீட்டுக்குள்ள இருப்பவர வீதியில் ஆடவப்பாருக்குள்ள இருப்பவர அம்பலத்தில் ஆட்டிடுவார், நம்பி வந்த பேர்களுக்கு சத்தி நல்ல வரம் கொடுப்பார, வரம் கொடுப்பார, கேட்டு வந்த பேர்களுக்கு கேட்டு வந்த பேர்களுக்கு முத்த அவ கேட்ட வரம் கொடுப்பாளா, கேட்ட வரம் கொடுப்பாளா, ஐயனாக அறிகிற புத்திரனாக சரி ஆன மேல ஐயன் தர்ம சாஸ்தாவாகவே வந்து பூலோகத்தில் அமர்ந்தாரே.